ஹாய் நண்பா, ஆக்சுவலா அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணனாக்கு உண்மையாவே அது அவ்வளவு ஹாப்பியான விஷயமா இருக்கும். அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வந்து நம்மளால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணிக்க முடியும். பட் அப்படி நம்ம ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ற இடத்துல இந்த உலகமோ அதெல்லாம் சுத்தி இருக்கவங்களோ இப்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கி, நீ சின்னதாதான் அச்சீவ் பண்ணிருக்க, நீ என்ன பெருசா அச்சீவ் பண்ணல, அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆக்சுவலா உண்மையா பிரதர், ஆக்சுவலா அச்சீவ்மெண்ட்ல வந்து பெருசு சின்னது அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த சக்சஸுக்காக நம்ம பண்ணும்போது நம்ம அதுக்கு போடுற ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அதுக்கு போடுற ஒரு எஃபர்ட்டா இருக்கட்டும், நம்ம வந்து உண்மையா தான் போடுறோம். இப்போ வந்து என்ன சொல்றது, விஷயங்கள் பெருசாகலாம். நீங்க வந்து நம்ம சின்னதா ஒரு இன்னைக்கு வந்து நம்ம சைக்கிள் வாங்குறோம்னா, சைக்கிள் வாங்க டைம்ல நம்ம என்னவா இருக்கும், அதுக்கான எஃபோர்ட்டை போடுவோம். அடுத்த என்ன ஒரு பெருசா ஒரு வீடு வாங்க போறோம்னாக்கி, அப்ப நம்மளுடைய வளர்ச்சி பெருசா இருக்கும், அந்த டைம்ல நம்ம அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், அதுதான் வேரியேஷன் ஆகுமே தவிர அச்சீவ்மெண்ட் வந்து எப்பவுமே வேரியேஷன் ஆகவே செய்யாது. நீங்க சின்னதா சக்சஸ் ஆனாலும் சரி, பெருசா சக்சஸ் ஆனாலும் சரி, அதுக்கு நீங்க போட்ட எஃபோர்ட்டா இருக்கட்டும், நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரே எஃபோர்ட் தான், ஒரே ஹார்ட் ஒர்க் தான். இதுல வந்து நீங்க அதுக்கு நாங்க பெருசா போட்டோம், இதுக்கு சின்னதா போட்டோம்னு அடுத்தவங்க சொல்ற ஒரு விஷயத்த கேட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மனசை வருத்திக்காதீங்க. நீங்க அந்த மாதிரி வருத்திக்கிறதுனால மட்டுமே தான் நம்ம போடுற எஃபோர்ட்டா இருக்கட்டும், நம்ம போடுற வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், நம்ம அங்க வந்து அப்படியே தளர்ந்து போயிடுறோம். ஸோ யாரு சொல்லதையும் அல்ல யாரு சொல்லதையும் கேட்டோம், தயவு செய்து எஃபோர்ட்டை வந்து சாரி அதாவது அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்க வந்து ரெண்டா பிரிக்காதீங்க, வேற வேற கோணல்ல பாக்காதீங்க. நம்ம வந்து பண்ற ஒரு எந்த ஒரு விஷயமோ, நம்ம அச்சீவ்மெண்ட் நோக்கி போற எந்த ஒரு விஷயமோ, அது ஒன்லி சக்சஸ் மட்டும்தான், அதுல கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் மட்டும்தான். சோ யாரோ சொல்றாங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க எதுலையுமே அதிகம் வந்து அதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை போட்டு குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் பை சுபின் ஜிபான் லவ்.